ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். நிறைய தாய்மார்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை, வருத்தப்படுற பிரச்சனை, என் குழந்தை வந்து நடக்கவே மாட்டுறாங்க, 1 இயர் ஆயிடுச்சு, 1.5 இயர் ஆயிடுச்சு, 2 இயர்ஸ் கூட ஆக போகுது, என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்வீங்க இல்லைங்களா? ஆனால் நீங்கள் ஒரு 7th மந்த்லேயே 8th மந்த்லேயே நான் இப்போ சொல்ல டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தை சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் பெண் குழந்தைகள் வந்து சீக்கிரம் நடந்துருவாங்க, ஆண் குழந்தைகள் நடக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப பிரச்சனை. என் 2 பசங்களும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. குழந்தை பிறந்து 8 மாதம் ஆன பிறகு 8 அடி வைக்கணும்னு சொல்லுவாங்க, இது பெரியவர்கள் சொல்லுது. ஆனால் சில குழந்தைகள் 8 மாதம் ஆன பிறகும் நிற்கவே கற்றுக்கிறாங்க, சிரமப்படுறாங்க. குழந்தைகள் தங்க 8 மாதம் ஆன பிறகும் நடக்காமல் இருக்கிறத பார்த்து நம்ம நிறைய பேர் கவலைப்படுறோம். நானும் கவலைப்பட்டிருக்கேன். என் பையன் 1.5 வயசுல தான் நடந்தான். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் நிறைய டிப்ஸ்லாம் சொன்னாங்க, அதை ஃபாலோ பண்ணி 2வது பையனை அது மாதிரி பண்ண விடாமல் பண்ணிட்டேன். அதாவது குழந்தை சீக்கிரம் நடக்கணும் அப்படின்றப்போ நம்ம அரிசி ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த அரிசி ஊற வைக்கிற தண்ணியை களைஞ்சி வைக்கிறோம், அந்த அழுக்கு தண்ணின்னு சொல்லுவோம். அந்த தண்ணி அவ்வளோ சத்தானது. அந்த தண்ணியை எடுத்துக்கணும் சரிங்களா. அந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்து குழந்தை நீங்கள் இப்போ ஊற வச்ச அரிசி தண்ணீரை இன்றைக்கி நீங்கள் சாதம் சமைக்கிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் எப்போ அந்த தண்ணியை பாப்பாவை குளிப்பாட்டுறீங்களோ அந்த தண்ணீரில் எடுத்து ஊற்றிடணும். குளிப்பாட்டுற தண்ணியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச அந்த தண்ணியில் மட்டும்தான் குழந்தைய குளிப்பாட்டணும். குழந்தைய குளிப்பாட்டின தண்ணீர் பத்தலைன்னா கூட வேறு தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தை அந்த அரிசி தண்ணியில் கொண்டாற உட்கார வச்சாலோ இல்லை அந்த அரிசி தண்ணியை பாப்பாவை நிற்க வச்சு கால் மேலே ஊற்றினாலோ குழந்தை சீக்கிரமாக நிற்பாங்க. இதை நான் அனுபவபூர்வமாக ஃபேஸ் பண்ண விஷயம், நிறைய பேர் இது என்கிட்ட சொன்ன விஷயம். ஸோ அரிசி தண்ணியை பாப்பாவை நிற்க வச்சு முட்டி மேலே ஊற்றுங்க, இல்லை ஒரு டப் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதில் உட்கார வைங்க, அரிசி தண்ணியில் குளிப்பாட்டுங்க. இது ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள், ரொம்ப நல்லது சரிங்களா. 2வது, இது வந்து சாதாரண தண்ணியில் குழந்தைய நல்லா குளிப்பாட்டிய பிறகு அரிசி வச்ச தண்ணியை முழங்கால், முதுகு, இடுப்பு இதெல்லாம் நல்லா ஊற்றணும். குழந்தை எப்போதும் குளிப்பாட்ட வைக்கிற நீரில் வெப்பத்தை விட இந்த அரிசி ஊற்ற தண்ணியை வெப்பம் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கணும். பச்சை தண்ணியாக ஊற்றக்கூடாது, வெது வெதுப்பாக கொஞ்சம் ஒரு சூடு அதிகமாக இருக்கணும். பாப்பா ஊற்றுறப்போ இந்த அரிசி வச்ச தண்ணி ஊற்றுறப்போ குழந்தையோட முதுகெலும்பு, தொடை, மூட்டு பகுதிகளெலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும், அவங்க சீக்கிரமாக நடப்பாங்க. அதே மாதிரி காலையில் குழந்தைய குளிப்பாட்டிய பிறகு பாத்திரத்தை அரிசியை ஊற வச்சுக்கணும். மாலை 4 மணிக்கு மேலே அந்த ஊற வச்ச அரிசி நல்லா கழுவி வடிகட்டி மிதமான அளவுக்கு காய்ச்சி அது குழந்தைக்கு இடுப்புனால ஈவினிங் டைம் ஊற்றணும், குளிப்பாட்டுறப்போ ஊற்றணும். இதில் நீங்கள் ரெகுலராக 1 நாளைக்கு 2-3 டைம் பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா. குழந்தைய தினமும் நிற்க வச்சு பழகணும். அதிக நேரம் குழந்தை நின்னா வலி ஏற்படும், அதனால் குழந்தைங்களை அழத் தொடங்கிடுவாங்க, அதனால் நிற்க மாட்டாங்க அடுத்தடுத்து. அதனால் கொஞ்ச நேரம் நிற்க வச்சு கொஞ்ச நேரம் நிற்க வச்சு உட்கார வைக்கணும். அதாவது ஒரு டேபிள் பிடிச்சிட்டு நிற்கிறது, உங்களை பிடிச்சிட்டு நிற்கிறது, ஒரு ஸ்டூலை பிடிச்சிட்டு நிற்கிறது, இல்லை நீங்கள் நடக்க சும்மா கையை பிடிச்சிட்டு 2 டிஸ்டன்ஸ் வந்து அவங்க நடக்க வைக்கிறது, இது மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு அப்பா பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வாக்கரில் போட்டோம் அப்படின்றப்ப குழந்தையோட கால் பெண்டு தான் ஆகும், அவங்க சீக்கிரமாக வந்து நடக்க மாட்டாங்க. வாக்கர் சப்போர்ட்டில் நடப்பாங்க, ஆனால் வந்து அவங்க டக்குன்னு நடக்க மாட்டாங்க. அதுவே நீங்கள் வந்து தள்ளு வண்டியில் குழந்தை நீங்கள் பழகினீங்கன்னா குழந்தை சீக்கிரமாக நடக்க ஆரம்பிப்பாங்க. அது கட்ட தள்ளு வண்டியில் இப்போ நிறைய அதில் தான் நீங்கள் பழகணும். மோஸ்ட்லி வாக்கர்லாம் பயன்படுத்த வேணாம். என் பாப்பா ஃபஸ்ட் பையனோட கால் பெண்டு மாதிரி இருக்கும், அது வாக்கரில் பயன்படுத்தினால தான். நீங்கள் தள்ளு வண்டி யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தை சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதேமாதிரி குழந்தைக்கு சத்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா கூட குழந்தை வந்து சரியாக நடக்க மாட்டாங்க. ஸோ 6 மந்த் வரையும் தாய்ப்பால் கொடுப்போம், 1 இயர் வரையும் தாய்ப்பால் கொடுப்போம். அதுக்கப்புறம் குழந்தை கேரட்டு, பீட்ரூட்டு, நல்ல சாதம், நிறைய ஜூஸு, நிறைய ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் கட் பண்ணி அப்பப்போ குழந்தை கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ குழந்தைக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் இல்லைனா கூட குழந்தைங்க சரியாக நடக்க மாட்டாங்க. ஸோ குழந்தைங்க நடக்கலன்றதுக்காக ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு மாதிரி. என் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக தான் வச்சுட்டு இருந்தேன், நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. அந்த வயசுக்கு என்னென்ன வெயிட் இருக்கணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக இருக்காங்க. ஆனால் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்காது. என்னுடைய எனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தது, எனக்கு பிறக்கிறப்ப என் சிஸ்டருக்கு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை 6-3 மாதத்துலேயே கவுந்துருச்சு, 5 மாதத்துலேயே தவழ்ந்துருச்சு, 8 மாதத்துலேயும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. என் பையன் 1 வயசானவர் நடக்கவே இல்லை, ஆனால் அவ்வளோ வெயிட்டு, தலை பெருசாக இருந்தது. டாக்டர் சொன்னாங்க எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும், பாப்பா நல்லா வெயிட்டாக இருக்காங்க, கொழுக்கவேன்னு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க நடந்துருச்சு, அவங்க பாப்பா அது மாதிரி பண்ணிடுச்சு, என் பாப்பா பண்ணல அப்படிலாம் கிடையாது. நம்ம பாப்பா நார்மலாக இருக்காங்க இல்லையான்ற டாக்டர் ஒன்ஸ் செக்அப் பண்ணிக்கோங்க. அவங்க நார்மல் சொன்னால் நீ பயப்படாதீங்க, மற்றவங்க சொல்கிறத காதில் வாங்காதீங்க, தாய்ப்பால் சரியாக கொடுக்கல, நீ சத்தான பொருளே கொடுக்கல, அதனால தான் குழந்தை நடக்க மாட்டேன் நிறைய பேர் நம்மளால் போடுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறதுக்காக நம்ம குழந்தை போய் அடிச்சு அடிச்சு எதுவும் பண்ண முடியாது, நம்மளை நம்ம வருத்திக்க முடியாது. குழந்தை நடக்கிற டைமில் கரெக்டாக நடப்பாங்க. என் குழந்தை வந்து 1.5 வயசுக்கு அப்போ என் பிறந்தாலும் என் குழந்தை நிற்கவே இல்லை. அதாவது ஜஸ்ட் ஒரு பொருளை பிடிச்சிட்டு கூட 2 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் தான் நின்று அவங்க பிறந்தாலும் நின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே நடக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்க ஓடுறாங்க, என்னால் பிடிக்க முடியல. அதனால் மனசில் போட்டு எதுவும் குழப்பாதீங்க, அது பெரிய பாரமாக எடுத்துக்காதீங்க, எல்லாமே சரியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ மச், பபாய்.